தமிழகத்தில் முதல் முறையாக இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டிருக்கும் நிரந்தர குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் 106 முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு நிரந்தர வீடுகள், கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், அடிப்படை தேவைகள் ஆகியவை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏற்கனவே அறிவித்திருந்தார். முதற்கட்டமாக திண்டுக்கல் மாவட்டம் தோட்டநூத்தில் 17.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 321 நிரந்தர குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த மறுவாழ்வு முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்தார். 300 சதுரடி பரப்பளவிலான வீடுகள் மட்டுமின்றி அங்கன்வாடி மையம், நூலகம், சமுதாய கூடம், பூங்கா, மைதானம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அடியநூத்து, தோட்டநூத்து, கோபால்பட்டி, வேம்பார்பட்டி முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் இங்கு குடியமர்த்தப்படுகின்றனா்.